நாட்டின் 73வது குடியரசு தின விழாவை கொண்டாட தில்லியில் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகி வருகின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 73வது குடியரசு தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது. தலைநகர் தில்லி ராஜபாதையில் பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெறுகிறது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். இதற்கான இறுதி ஒத்திகை சிறப்பாக நடைபெற்றது. டெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்கும் குழுவினரின் எண்ணிக்கை 144லிருந்து 96 குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய ராணுவ உயர் அதிகாரி அலோக் காக்கர், கொரோனா பரவல் காரணமாக சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படுவதால் குடியரசு தின அணிவகுப்பில் 144 குழுவினருக்கு பதிலாக 96 குழுவினர் மட்டுமே பங்கேற்பார்கள் என்று தெரிவித்தார். 12 வரிசைகளில் அவர்கள் அணிவகுத்து செல்வார்கள் என்று கூறினார். இந்திய ராணுவ வீரர்கள் புதிதாக வழங்கப்பட்ட சீருடைகளை அணிந்து செல்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மத்திய அமைச்சகங்கள் சார்பில் 21 அலங்கார ஊர்திகள் பங்கேற்பதாக அவர் கூறினார். மேலும் இந்த ஆண்டுக்கான அணிவகுப்பு காலை 10 மணிக்கு பதிலாக 10:30 மணிக்கு தொடங்கும் என்று அலோக் காக்கர் தெரிவித்தார். குடியரசு தின விழா கொண்டாட்டங்களையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தில்லியில் 27,000 அதிகமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஆணையர் ராகேஷ் அஸ்தானா தெரிவித்துள்ளார். அனைத்து வாகனங்களும் சோதனைக்கு பிறகே தலைநகரில் அனுமதிக்கப்படுகின்றன. டெல்லி மெட்ரோ ரயில் சேவை பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சென்னையில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை மெரினா கடற்கரை சாலையில் விமர்சையாக நடைபெற்றது. ஏற்கனவே கடந்த 20 மற்றும் 22 தேதிகளில் ஒத்திகை நடத்தப்பட்ட நிலையில் இன்று 3வது முறையாக இறுதி ஒத்திகை நடைபெற்றது. முப்படையினர், தேசிய மாணவர் படை, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, RBF காவல்துறை, தீயணைப்பு படையினர் இதில் பங்கேற்றனர். இருசக்கர வாகன அணிவகுப்பு ஒத்திகையும் நடைபெற்றது. குடியரசு தினத்தை முன்னிட்டு ஈரோடு ரயில் நிலையத்தில் இன்று முதல் போலீஸ் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ரயில்வே போலீசார், ரயில்வே பாதுகாப்பு படையினர் ரயில் நிலையம் முழுவதும் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல பாம்பன் ரயில்வே பாலம், ராமேஸ்வரம் மற்றும் தமிழகத்தின் இதர ரயில் நிலையங்களிலும் விமான நிலையங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.